ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். TNTED 2024 ஸோ பேப்பர் 2க்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேப்பர் 2 அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன், ஏன்னா எல்லாருமே ஏன்னா ப்ரீவியஸ் இயர்லேயும் இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து ஸோ ஆல்ரெடி ஆனுவல் பிளான் சொல்லியிருந்தாங்க, ஸோ கண்டக்ட் பண்ணலை. ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து இதில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு அவங்களோட ஆசிரியர் அதாவது கவர்மெண்ட் டீச்சராகவே போக முடியும் ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் 82 மார்க் எடுத்தால் மட்டும்தான் அவங்க எலிஜிபிள். பட் இதில் பாஸ் பண்ணால் மட்டும்தான், அது பேப்பர் 1 இருந்தாலும் சரி தான், பேப்பர் 2 இருந்தாலும் சரி தான். பட் அடுத்த லெவல் அப்படிங்கிறது வந்து நியமன தேர்வு அதாவது அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து அவங்க எலிஜிபிள் ஆவாங்க. இதில் 82 மார்க் எடுத்து பாஸ் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு வந்து அவங்க ஸோ அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் வந்து ஸோ எலிஜிபிள் ஆவாங்க. அந்த எக்ஸாம் வந்து எழுதி அதில் பாஸ் பண்ணாத கட் ஆஃப் மார்க் ஃபேஸஸில் அவங்க வரவங்களுக்கு மட்டும்தான் போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து ஸோ கிடைக்கும். பட் அப்படி இருக்கும்போது இந்த எலிஜிபிள் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டாக இருக்குது. ப்ளஸ் என்ன அப்படின்னா, இந்த ஆல்ரெடி இந்த டீச்சராக இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த எலிஜிபிள் டெஸ்ட்டு வர்றதுக்கு முன்னாடி டீச்சராக ஸோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் போகணும் அப்படின்னா இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ப்ரொமோஷனே போக முடியும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கிறது வந்து ஸோ இருக்குது. அதனால இந்த எலிஜிபிள் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் நீங்கள் ஏதோ ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் போய் நீங்கள் வந்து ஜாப் அப்ளை பண்ணாலுமே அவங்க யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் அந்த எலிஜிபிள் டெஸ்ட்லாம் பாஸ் பண்ணியிருக்கீங்களா, அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்லாம் இருக்கும்போது இப்போ இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஸோ மைண்ட் செட்டில் வச்சு படிங்க, ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து அவங்களோட எக்கனாமிக் ஓரியண்டாக இருந்தாலும் சரி தான், இல்லை ஃபேமிலி ப்ராப்ளம் நிறைய விஷயங்களை இழந்து தான் அவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸோ படித்தாங்க. ஆனால் க்வெஸ்சனோட டஃப்னஸ் லெவல் ரொம்பவே மாடரேட்டாக கேட்டதுனால அவங்களால வந்து அந்த 81 நிறைய டீச்சர்ஸ் வந்து 81 நிறையா ஒரு மார்க்கில் வந்து மிஸ் பண்ண டீச்சர்ஸ் வந்து நிறையா இருக்கிறாங்க, 80, 79, 78. பட் இப்படிலாம் அந்த 1 மார்க் 2 மார்க்கில் வந்து ஸோ நம்மளை விட்டு அந்த பாஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அவங்களோட மனநிலைமை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் அவங்க வந்து இப்போ வரையும் அவங்க வந்து அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த பேப்பர் டூவில் அவங்க எழுத முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஏன்னா அதில் 1 மார்க் எடுத்திருந்தாங்க அப்படின்னா இப்போது அந்த எக்ஸாமில் வந்து அட்டன் பண்ணியிருக்கலாம், போஸ்டிங் இப்போ குயிக்காக வாங்கியிருக்கலாம். பட் அந்த 1 மார்க்னால அவங்கள எவ்வளோ விஷயங்களை வந்து அவங்க இழந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஸோ கண்டிப்பாக என்னால் உணர முடியுது. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணீங்களோ, எதனால அந்த 1 மார்க் நம்மளால் எடுக்க முடியல, எதனால 2 மார்க் நம்மளை விட்டு போச்சு, எதனால 3 மார்க் நான் மிஸ் பண்ணோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி நிறைய டீச்சர்ஸ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் நிறைய டீச்சர்ஸ் வந்து படிக்காமல் இருந்துகிட்ருக்கிறீங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ரிக்வஸ்ட்டாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஏன்னா இனியும் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து ஸோ வெயிட் பண்ணுறது வந்து அது ஏன்னா சிலபஸ் அப்படிங்கிறது வந்து நிறையா இருக்குது. ஏன்னா பேப்பர் 2 எடுத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி ஆர்ட்ஸுக்கும் சயின்ஸுக்கும் காமன் தான். பட் மேஜர் 1 அப்படின்னு வரும்போது ஆர்ட்ஸ் அப்படின்னு வரும்போது ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி. சயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சயின்ஸு, மேக்ஸ். இப்போ தமிழ் 30 questions வரும், இங்கிலீஷ் 30 questions வரும், சைக்காலஜி 30 questions. இது இப்போ அந்த ஆர்ட்ஸ் அப்படிங்கன்னா உங்களுக்கு வந்து 60 மார்க் வரும், 60 questions வரும். சயின்ஸ் மேக்ஸ் ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு 60 questions வரும். பட் ஈஸியாக வந்து இந்த 82 மார்க் அப்படிங்கிறது வந்து 150க்கு நீங்கள் ஒரு 90 மார்க் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். 82 எடுத்தாலே போதும், நீங்கள் வந்து இதில் வந்து 150க்கு 150 எடுக்கணும் அப்படிங்கிறதான இல்லை, 82 மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ், அது மட்டும் எடுத்தாலே நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். பட் வெரி சிம்பிள், ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். பட் அதுக்காக தான் நம்மளோட எப்படியாவது நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரீவியஸ் இயர்லாம் நிறையா டீச்சர்ஸ் வந்து ஸோ பாஸ் பண்ணியிருக்காங்க. எப்படியாவது பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து நிறையா டெஸ்ட் பேஜஸ் போயிட்டுருக்குது. இப்போது இந்த நியூ டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம வந்து ஸோ கண்டக்ட் பண்ண போகிறோம், அதுக்கான அனவுன்ஸ்மெண்ட் வந்து டுடே கொடுக்குறோம். இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6th to 12th ஃபேஸ் பண்ணியிருக்கும். ஏன்னா 6th to 12th வரைக்கும் நம்ம கம்பல்சரி படித்தே ஆகணும். ஏன்னா 6th to 12th பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சயின்ஸில் வந்து 11th 12th அதிகமாக படிக்கணும், ப்ளஸ் ஹிஸ்ட்ரி சோசியல் சயின்ஸாக இருந்தீங்கன்னா 11th 12th அதிகமாக படிக்கணும், தமிழும் 6th to 12th வரைக்கும் படிக்கணும்,
இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 6 to 10 வரைக்கும் நீங்கள் படித்தா போதும். தென் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 6 to 10 வரைக்கும் நீங்கள் படித்தா போதும். ப்ளஸ் சைக்காலஜி, அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் படித்தாலே 82 mark அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்து உங்களால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதாவது நம்ம ஷெடியூல், நம்ம ஷெடியூல் டெஸ்ட் ஷெடியூல் அப்படிங்கிறது 120 days ஸ்டடி பிளான். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த ஷெடியூலை மட்டும் நீங்கள் கரெக்டான வேலை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடித்து சொல்கிறேன், உங்களால் நீங்கள் ஃபெயில் ஆகணும்னு நினச்சா கூட ஃபெயில் ஆக முடியாது. ஈஸியாக 150 to 90 mark ஈஸியாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா அந்த 120 days நீங்கள் கரெக்டான வேலை ஸோ படித்து நம்மளோட ஷெடியூல் டெஸ்ட் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். பட் எவ்ரி டெஸ்ட்லேயுமே உங்களுக்கு வந்து ஸோ 200 questions இருக்கும், எக்ஸ்ட்ராவே ஒரு 50 questions இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இந்த டெஸ்ட் பேஜில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கான பார்ட்டாக இருக்கும். ஏன்னா 6 to 12 ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதுலேயுமே உங்களுக்கு வந்து சயின்ஸாக இருந்தாலும் சரி தான், இல்லை வந்து சோசியல் சயின்ஸாக இருந்தால் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்குமே உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக வரும். அதனால் ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் இதோட நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் இந்த மந்த், இந்த திஸ் மந்த் எப்போ வேணாலும் வரலாம், அதில் எந்த வித மாற்றமே கிடையாது. அதனால் வந்து இன்னமும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு தயவு செய்து யாருமே இருக்காதிங்க. ஸோ இன்றைக்கி 1st April, ஸோ நாளைக்கு வரலாம், இல்லை நாளானைக்கு வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். பட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கே ஒரு 1 month மேலே ஆகிடும். பட் அதுக்கப்புறம் தான் நம்ம படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுவோம். சில பேர் என்ன அப்படின்னா பண்ணதுக்கப்புறம் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு இருப்பீங்க. தயவு செய்து ப்ரீவியஸ் இயரில் அந்த 1 mark மிஸ் பண்ணவங்க, 2 mark மிஸ் பண்ணவங்க, இப்போ வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் தயவுசெய்து அவங்கெல்லாம் நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது இப்போ வரை நீங்கள் படிக்கவே இல்லை அப்படின்னா கூட ஸோ எதுவுமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். டுடேலேருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணாலே ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். அதனால் உங்களோட இலக்கு அப்படிங்கிறது வந்து இந்த 2024 எப்படியாவது இந்த பேப்பர் 1 பேப்பர் 2 கண்டிப்பாக பாஸ் பண்ணணும், பாஸ் பண்ணியே ஆவன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் படித்தீங்க அப்படின்னா, அதாவது 82 mark தான், நீங்கள் வந்து ஒரு இது வந்து இதில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் போட போகிறது இல்லை. அதாவது 150 வந்து 140 எடுக்கணும், இல்லை 130 மேலே எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு 82 mark அவ்வளோதான். இது மட்டும் எடுத்தாலே நீங்கள் எலிஜிபிள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஸோ அப்பாயின்மெண்ட் நியமனத்திற்கு வந்து ஸோ நெக்ஸ்ட் இயில் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இனிமேலும் நீங்கள் வந்து தயவு செய்து நீங்கள் வந்து படிக்காமல் இருக்காதீங்க. ஏன்னா நிறையா சப்ஜெக்ட் வந்து நிறையா இருக்குது. ஏன்னா சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணம் மட்டும்தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு நடைச்செய்யுள் எல்லாமே படிக்கணும். ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், எல்லாமே படித்தா மட்டும்தான் நம்மளால் வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும், எல்லாமே வரத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் அதே மாதிரி 11th 12th அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தது. ஆனால் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து செய்யுள் ஒரு நடை அதுலேருந்தும் நம்ம கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து எல்லாமே எந்த ஒரு டாப்பிக்குமே நம்ம வந்து ஸோ அவாய்ட் பண்ணக்கூடாது. எல்லாமே நம்ம கரெக்டாக படித்தா தான் மார்க் அப்படிங்க வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.